கற்கண்டு முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும். முதல் எழுத்து சார்பெழுத்து. முதல் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஆகும். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாகவே இவை இருக்கின்றன. எனவே இவற்றை முதல் எழுத்துக்கள் என்பர். அதாவது உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக யார் இருக்கா அப்படின்னா இந்த முதல் எழுத்துக்கள் தான். சரிங்களா. அடுத்த பாங்க சார்பெழுத்துக்கள். முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். இவை 10 வகைப்படும். அதாவது முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். உயிர்மை, ஆயுதம், உயிரளப்படை, ஒற்றளப்படை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இவ்வகுப்பில் உயிர்மை, ஆயுதம் ஆகிய இரண்டு சார்பெழுத்துக்கள் பற்றி காண்போம். உயிர்மை அப்படின்னா என்னது? மெய் எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுகின்றன. மெய் எழுத்துக்கள் பாருங்க, இக்கு பிளஸ் உயிர் எழுத்துக்கள் கா அப்படிங்கிற உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுகிறது. சரிங்களா. அடுத்து பாருங்க, உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். வரி வடிவம், அதாவது ஒளி வடிவம் அப்படிங்கிறது சத்தம், வரி வடிவம் அப்படிங்கிறது நம்ம எழுதக்கூடிய எழுத்துக்கள் தான் வரி வடிவம். வரி வடிவம் மெய் எழுத்தை ஒத்திருக்கும். ஒளிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்து வகையில் அடங்கும். ஆயுதம் 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை என்ற வேறு பெயர்களும் இதற்கு உண்டு. நுட்பமான ஒழிப்பு முறையை உடையது. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வலின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். கவனியம், தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும். இப்ப இது நம்ம எழுதுறோம், அப்ப இது அக்குங்கிற எழுத்தா. இதுக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின்னாடி வலின உயிர்மை எழுத்தையும் பெற்று இடையில மட்டும்தான் இந்த எழுத்து வரும். வேற எங்கேயுமே தனியா வராது. சரிங்களா. முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பெழுத்துக்கள் ஆகும். பாருங்க வினாக்கள். முதல் எழுத்துக்கள் என்பவை யாவை? அவை எதனால் அவ்வாறு அழைக்கப்படுகிறது? உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஆகும். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இவை இருக்கின்றன. எனவே இவை முதல் எழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது பாருங்க, சார்பெழுத்துக்கள் எத்தனை, அவை யாவை? சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். அவை உயிர்மை, ஆயுதம், உயிரப்படை, ஒற்றளைப்படை, குற்றியலிகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். அடுத்த பாங்க, ஆயுத எழுத்து சொற்களில் எவ்வாறு இடம்பெறும்? தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வலின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். இது தனித்து இயங்காது. எடுத்துக்காட்டு அது இது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.